ரிலீஸ் ஆவதற்கு முன்பே தளபதியின் மாஸ்டர் படத்திடம் மரணத்தனமான தோல்வியை தழுவிய வலிமை கலக்கத்தில் தல ரசிகர்கள். அப்படி என்ன நடந்துச்சுன்னு விரிவாக பார்ப்போம் வாங்க. 2020 வருடமான இந்த வருட தொடக்கத்திலேயே மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் கொரோனா பிரச்சனையால் ஒரு வருட காலம் தள்ளி சென்று இப்போது 2021 வருடத்தில் பொங்கல் அன்று வெளிவரப்போகிறதா சொல்லப்படுது. இந்நிலையில் கடந்த இந்த ஒரு வருடமாக கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட தமிழ் படம் எதுன்னு ஒரு சர்வே வெளிவந்திருக்கு. அதாவது ஒரு படத்தை பற்றிய அப்டேட் மற்றும் அது சம்பந்தப்பட்ட செய்திகள் என மக்கள் எவ்வளவு ஆர்வமாக தேடியிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சர்வே எடுக்கப்பட்டது. அப்போது முக்கிய நடிகர்களான ரஜினி, விஜய், அஜித், சூர்யா என இந்த வருடத்தில் வெளிவந்த படங்களின் அடிப்படையில் பார்த்தபோது இந்த வருட ஆரம்பத்தில் ரிலீஸான தர்பார் படத்துக்கு அதிகமான தேடுதல் இருந்துள்ளது. பின்னர் நாட்கள் நகர நகர தர்பார் தேடுதல் இல்லாமலேயே போனது. அதே போல் சூர்யாவின் சூரரை போற்று படமும் கூட ரிலீஸான சமயங்களில் மட்டும்தான் அதிக மக்கள் கூகுளில் அந்த படத்தை பற்றி தேடியிருக்காங்க. மற்ற நாட்களில் தேடுதலே இல்லை. அடுத்ததாக நம்ம தல அஜித் படமான வலிமை. இந்த படத்தை பற்றி இந்த வருடம் முழுக்க பொதுமக்கள் யாருமே தேடலை. தலையுடைய ரசிகர்கள் மட்டுமே, அதுவும் அப்பப்போ மட்டுமே தேடியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் வலிமை அப்படிங்கிற தேடுதலே கூகுளில் சுத்தமாக இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனால் நம்ம தளபதியோட மாஸ்டர் படத்தை பற்றி இந்த வருடம் முழுக்க அடிக்கடி பொதுமக்களால் தேடப்பட்டிருக்கு. அதுவும் ஒவ்வொரு நாளும் விடாமல் மாஸ்டர் படத்தை பற்றி பொதுமக்கள் தேடியிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட ஒரு சாம்பிள் புள்ளி விவரம் தான் இது. ஆக மொத்தம் படமே ரிலீஸ் ஆகலைனாலும் வருடத்தின் 365 நாட்களும் மாஸ்டர் படத்தை பற்றிய எதிர்பார்ப்பு பொதுமக்கள்கிட்ட குறையவே இல்லைன்னு தெளிவாக தெரியுது. ஆகவே மீண்டும் ஒரு முறை நம்ம தளபதியோட மோதி நம்ம தலை படுதோல்வி அடைஞ்சிட்டார்னு கூகுளே சொல்லிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.